ஹலோ கைஸ் சீனிக்கு நம்ம பார்க்க போறது ட்வின் ஸ்டார் சிஸ்டர் தான் சும் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒன் போட்டிருங்க ஏன்னா தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம் எப்பிக்கோடு ஸ்டார்டிங்லயே அங்கே ஒரு குரல் கேட்குது ஆமாம் நான் வந்து எங்க இருக்கேன் நான் எங்க இருக்கேன் எந்த இடத்துல இருக்கேன் அங்க அந்த ஒண்ணுமே புரியல அது கத்த ஆரம்பிக்குது யாராச்சும் இருக்கீங்களா வீட்டுல யாராச்சும் தான் எனக்கு குரல் கொடுங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல ஃபெமிலியரும் எழுந்து நடக்க வந்து இருந்தாலும் அது ரொம்ப வீக்கா இருக்கு ஆமா எனக்கு என்னதாச்சு ஒரு மாதிரி நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் உங்க சைடுல யாராச்சும் இருக்காங்களான்னு திரும்பவும் கத்துது உங்க சைடுலயே ஸ்கர்ட்டும் தெரியுதா கண்டிப்பா அது பெனியாவதா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அது கட்டி பிடிக்குது ஆனா அது பெனியோ இல்ல என்னது இது சடனா ரொம்ப புசு புசுன்னு இருக்கு அப்புறம் தான் புரியுது அது மயரானு நீ வந்து எழுந்துட்டியா ஆஹ் நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா நீ வந்து கடந்த மூணு நாளாவே ஒரு மாதிரி மாயின நிலமையில இருந்தேன் இன்னைக்குதான் நீ கண் முழைச்சிருக்க இப்போதான் அந்த ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிற இவங்க எல்லாருமே ரொம்ப டயர்டா வந்திருப்பாங்க பாட்டி ஆயாவும் ரொம்பவும் கவலைப்பட்டிருக்கும் ஏய் பெனியோ நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன்னு தெரியுமா உனக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு அட என்ன பாட்டி ஆயா நீங்க அதான் நான் பெனியோ கூட இருக்கேன்ல ஸோ பெனியோக்கு என்ன ஆகப்போகுது அப்படியே அது மாயங்கி விழுதா ஸோ பெனியோ பயந்து போறா ஏய் ஃபேமிலியர் உனக்கு வந்து என்ன ஆச்சு இந்த விஷயம்லாம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சது எனக்கு இப்போ ஞாபகம் வருது அங்கே வந்து சாய் இழுந்துட்டோம் எங்களால எதுவுமே பண்ண முடியல புரியுது எனக்கு வந்து கோக்ரோ எல்லா விஷயத்தையுமே சொன்னா அதனால நீ கவலைப்படாத ஆனா இந்த ஸ்கை வந்து இப்ப ப்ளூவாக இருக்கா இதுக்கு காரணம் அவதான் தான் அவ இல்லாம இருந்தா இப்பதைக்கு இது ப்ளூவா இருக்குமா அப்படின்னு கேட்டா அது டவுட் தான் இப்ப மக்கள் எல்லாருமே நல்லா ஆகுறாங்கன்னா அதுக்கு காரணம் அவதான் தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆளுங்க வந்து ட்ரீட் பண்றாங்க நிலைமையும் பாலியப்படி மாற ஆரம்பிக்குது எல்லாத்துக்குமே அவ தான் காரணம் அதுக்கு நாங்க நன்றி கூட சரியா சொல்லல அதுவும் கரெக்ட் தான் ஆனா ஃபேமிலியர் நீ வந்து உன்னோட பவரை அதிகமாக யூஸ் பண்ண நினைக்கிறேன் அந்த ட்ரிப்லயும் சரி மத்த விஷயத்திலயும் நீ நிறையவே உதவி பண்ணிருப்ப

பெனியும் வந்து ஒரு மாதிரி தனிமையா இருந்தா சிரிக்கத்தி அவன் வந்துட்டா அந்த மாதிரி டைம்ல அந்த பாட்டியா தான் இந்த ஃபேமிலியர கொண்டு வந்திருக்கும் இதுதான் உனக்கு இனிமே ஒரு ஃபேமிலியரா இருக்க போது இது கிட்ட நீ என்ன வேணாலும் கேளு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும் ஐச வேணா கூட்டியா இருக்கும் ஆனா ஆளு பெரிய பெரிய விஷயத்த பண்ணுவான் நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஒத்து போவீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அந்த பாட்டியா போய் இது அங்க ஃபேமிலியரும் வெயிட் பந்து ஏதாச்சும் அவ பேசுவாளான்னு ஆனா அவ பார்த்தா கம்மன் இருக்கா இதனால அந்த ஃபேமிலியர் ஒரு கட்டத்துல கோமாயி கத்த ஆரம்பிக்குது ஏமா உனக்கு வந்து சைலன்ஸ் தாண்டி வேற எதுவும் தெரியாதா நீ பேசினதான் ஏதாச்சும் பண்ண முடியும் அட்லீஸ்ட் என்ன மதிக்கலாம்ல ஆனா அவ அங்க பறவை சவுண்ட் கேக்குதா அதை பாக்க ஆரம்பிக்கிறா நினைச்சேன் இவ என்ன மதிக்கவே இல்ல அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியர மதிக்கணும் சொல்லி நிறைய விஷயத்த பந்த இருந்தாலும் அது மதிக்கிற மாதிரியே இல்ல படவ கொஞ்சம் சாப்பிட்டு டக்குன்னு அவ எழுந்துக்கலாம்னு பாக்குறா ஆனா ஹுகானி வந்து அவ டன் கணக்குல சாப்பிட ஆரம்பிக்கிறா இதுக்கப்புறம் அங்க செருப்பை கொண்டு வந்தா அதை போட்டுக்காம வேற ஒரு செருப்பை போட்டு போறா பரவாயில்லையே எனக்கா செருப்பு கொண்டு வந்திருக்க ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் பெண்ணிய ஸ்கூலை விட்டு வராங்க ஃபேமிலியரும் கத்துது அந்த பேக தான் கொடுக்கலாம்ல நானாச்சும் தூக்கி வருவேன் ஆனா அவ கொடுக்குற மாதிரியே இல்ல என்ன பொண்ணு பாயுவ நான் வந்து அதை தூக்கி

போறாங்க அந்த காட்சியும் அப்படி இருக்கு பாத்தியா இதுதான் என்னோட பேவர்டான பாக்குற இடம் இதை நான் தான் கண்டுபிடிச்சேன் இப்போ உனக்கும் காட்டியிருக்கேன் இதை கண்டுபிடிச்சதும் நான் தான் பார்த்ததும் நான் தான் அதனால நீ பெருமை பண்ணும் அதாவது இந்த மாதிரி இடத்த உனக்கு காட்டினதுக்கு இல்ல நான் வந்து இதை ஆல்ரெடி பாத்திருக்கேன் அட நீ பேசுனியா ஆனா நீ ஏதோ ஒன்னு அதாவது பாத்துருக்கன நான் தான் இதை கண்டுபிடிச்ச நான் தான் உனக்கு காட்டினேன் இல்ல நான் தான் இல்ல நான் தான் அப்படியே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டையா ஆகுது இதுக்கப்புறம் அது ஒரு கடைக்கு போது அங்க பார்த்தா நிறையவே ஹொகானி இருக்கு இன்னொரு ஒரு பர்சனும் வந்து வாங்குறாங்க திடீர்னு பார்த்தா ஹொகானில பாதியை காணும் அங்க காசையை வச்சுட்டு அப்படியே அது கொண்டு போகுது இந்த சைடு பெண்ணியவா அங்க பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிறா நீ வந்து ஒழுங்க ட்ரைனிங்க பண்ண நம்ம எல்லாம் நீ பண்ணுந்தா ஒழுங்கா உன்னால ஸ்ட்ராங் ஆக முடியாது நான் நீ பண்ற அட்டாக் வந்து எனக்கு நல்லாவே தெரியுது நம்ம எல்லாம் நீ பண்ணனா கண்டிப்பா மத்தவங்க தாக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க அவங்க ஃபேமிலியரும் அப்படி ஓடி வருது பெனியோ நீங்க வந்து இங்க தான் இருக்கீங்களா அவ அப்படிதான் அவ கடக்குறா அவ வந்து ரொம்ப ஹார்டா உங்களுக்கு ட்ரெயின் பண்றா அவ அப்படிதான் போல நீங்க வந்து அதை கண்டுக்காதீங்க இல்ல சுபாரா வந்து டோல் கார்டியன்ல ஒரு மெம்பரா இருக்காங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க தான் எனக்கு ஒரு மாஸ்டரா இருக்காங்க அப்படியே அவர் ட்ரைனிங் பண்றா அங்க ஃபேமிலியரை சொல்றது அதை வந்து நான் உங்களுக்காக கொண்டு வந்தேன் இதை தொந்து பாருங்களேன் ஆனா அவ அப்படியே தட்டி விட்டுறா உனக்கு எதுவுமே தெரியாது புரிஞ்சிக்கவும் முடியாது நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு இதனால இந்த ஃபேமிலி ரோ ரொம்ப கோவம் ஆகுது நான் வந்து எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணேன் நான் உங்களை பாத்துக்கணும்னு சொல்லி நிறைய விஷயத்த பண்ணேன் நீங்க ஃபீல் பண்ண கூடாதுன்னு உங்க இருந்தேன் ஆனா இப்படி நீங்க பண்றீங்களே இதுக்கப்புறம் அது அங்க புலமின் இருக்குமா மேலேயே சுபார் அவங்க சொல்றாங்க அந்த பொண்ணு வந்து இதே மாதிரி பண்ணுதா தீராது நீங்க வந்து அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இப்பதானே ரீசெண்டா அவங்க அப்பா அம்மா வந்து கேட்க கூறியால எந்த போனாங்க கண்ணு முன்னாடியே எந்த போனாங்களா சோ இதனால அவளோட இதையும் அப்படியே உடஞ்சு போயிடுச்சு சோ அது ஹீல் ஆக கண்டிப்பா கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் பாருங்க இதெல்லாம் போது தான் அந்த ஃபேமிலி புரியுது அதாவது இதுக்கு முன்னாடி அவன் நின்று இருப்பாள முன்னாடி பசங்க பேமிலியா போவாங்களே அதுதான் அப்புறம் தான் அந்த ஃபேமிலி புரியுது அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான இதெல்லாம் தெரியாம அவளை தப்பு தப்பா சொல்லிட்டேன்னு வீணியோ நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து கண்டிப்பா அங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து பார்த்தா அங்கேயும் அவங்களை காணும் அப்பனா அவங்க எங்க இருப்பாங்க கண்டிப்பா அங்கதான் போயிருப்பாங்க வந்து பார்த்தா அங்கேயும் அவங்கள காணும் அப்படின்ட்டு நீ வந்து இங்கதான் இருக்கியா ஆமா நான் வந்து உங்களை தான் வந்தேன் என்ன மன்னிச்சிருங்க நான் வந்து அப்படி சொல்லி கூடாது ஏதோ தெரியாதனமா அப்படி சொல்லிட்டேன் எனக்கு உங்க அப்பா அம்மா எப்படி எந்த போனாங்க அதை பத்தி இல்ல ஏதோ தெரியாது அந்த டெரிபிளான பாஸ்ட பத்தி நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் பரவாயில்ல ஃபேமிலியர் இந்தா இதை வந்து நீ தானே வாங்கிட்டு வந்த இல்ல அது வந்து உங்களுக்காக தான் அது வந்து உனக்கு பிடிக்கும்ல அதனாலதான் வாங்கி வந்தேன் அப்படியா ஆனா இது எப்படி வாங்கணும்னு தோணுச்சு உனக்கு கடையில பாத்த உங்களுக்கு பிடிக்கும்னு தோணுச்சு அப்படியே வாங்கி வந்தேன் வந்தேன் அதே மாதிரி உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கேன் ரீஃபெமிலியர் இந்த பிளேஸ காட்டினதுக்கு ரொம்ப நன்றி ஆனா இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்க அதாவது இந்த பிளேஸ் ஆல்ரெடி தெரியும்னு அது இல்லப்பா நான் சும்மா போய் சொன்னேன் இந்த மாதிரிதான் அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்காங்க இப்ப அப்படியே சீன் பிரசன்ட்டுக்கு வந்து அந்த ஃபெமிலியர் பயங்கரமா கத்திக்கினே வந்து பெனியோ நீங்க வந்து எங்க தான் இருக்கீங்க நான் உங்களை எங்க போய் தேர்றது முன்னாடியே பார்த்தா பெனியோ ஓடி வர ஏய் ஃபேமிலியர் நீ வந்து இங்க என்ன பண்ற நான் தேடி தான் அங்க போனேன் ஆனா நீ அங்க ஆளை காணும் உங்ககிட்ட கேட்டா நீ வந்து வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நானே தேடி வந்தேன் வந்தேன் பார்த்தா நீயே வந்துட்டேன் நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டேன் நீங்க வந்து எங்க போயிட்டீங்கன்னு என்ன நிலவல நான் வந்து உங்களை பாத்துட்டேன் கோக்கரும் வரனா இவங்க ரெண்டு பேரும் இடையில அப்படியே சண்டை ஆயிடுது பெனி அவன் சொல்றான் சரி வாங்க நம்ம வந்து எல்லாருமே ஒன்னா வீட்டுக்கு போகலாம் இதுக்கப்புறம் வீட்லயும் ஹொகானியும் நிறைய வெட்டியையும் அவங்க வச்சிருக்காங்க ஃபேமிலி இருக்கு இன்னமும் புரியல அதாவது இவங்க வந்து இன்னமும் வெளியில வரலன்னு நினைக்கிறேன் நான் சாய் வந்து இன்னமும் கூட இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா என்ன ஆனா எனக்கு வந்து நல்லாவே புரியுது அவளோட ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நான் சாய் வந்து இப்ப எந்திருக்கலாம் அதாவது நாங்க ப்ராமிஸ் பண்ணோம் நாங்க எல்லாருமே ஒன்னா சாப்பிடுவோம்

சாயும் சந்தோஷமா இருப்பா ஆமா கூக்குரு நீ சொன்னது உண்மைதான் நம்ம வந்து அழுவ கூடாது அதே மாதிரி இந்த சன்ரைஸ பாக்கும் எனக்கு பழைய விஷயம் ஞாபகம் ஃபேமிலியர் சொல்லுது இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான் பெனியும் வந்து என்ன மந்திருவாங்க போல ஆனா எனக்கு என்ன திரும்ப நியாபகத்து இந்த சன்ரைஸ பாக்கும் போது நானும் என்னோட ஃபேமிலியரும் ஒரு எத்துல உட்காந்து ஒகானிய சாப்பிட்டோம் அந்த எத்துல இதே மாதிரிதான் சன்ரைஸ் வந்தது இது கேக்குற ஃபேமிலியருக்கு அவ்வளவு சந்தோஷம் நீங்க வந்து இன்னமும் அந்த பழைய விஷயத்தை நியாபகம் வச்சுன்னு இருக்கீங்களா ஆமா இல்லையா பின்ன கோக்குறதுக்கு ஒண்ணுமே புரியல ஆமா நீங்க என்னதான் பேசினிருக்கீங்க பெனி அப்படியே ஸ்மைல் பண்றான் இங்கு இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட இது வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி ரெண்டு எபிசோடாவே எமோஷனா போயின்னு இருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழ ஒரே ஒரு லைக் வண்டி போட்டிருங்க சோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனரா